Enne per Hamsa enne kunne rettnam. Enne Hamsi enne kuppiduvinam. Enne Norwegi akkulik andre per ucherikke teriyadu. Enne 28 vayasu. Naan 3 vayasula irukkumbodhaan Norwayku vandhanaan. Enne appa vandu ilangaiyil irundha prachanaiyala nerathukku velikittu vandhavar. Naangalum prachanaiyala vandhutom. Naanum enne thambimarum. Ungalukku theriyumo theriyala. Aanal velinaattila Tamil kalaacharatha kondu adha practice பண்றது கஷ்டம் அதுவும் ஒரு மல்டிகல்ச்சுரல் சொசைட்டில எங்கட கலாச்சாரத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு இன்னொரு கலாச்சாரத்திலும் இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் நோர்வேயில ரேங்கிங்ஸ் பார்த்தீங்களென்றால் Tamils are best integrated எந்த ரேங்கிங்லயும் அது வேலை பார்ட்டிசிபேஷன்ல ஹையர் எஜுகேஷன்ல நாங்கள் சோஷியல் வெல்ஃபேரே ஆல்மோஸ்ட் பாவிக்கிறே இல்ல அந்த அளவுக்கு அதுவும் நாங்கள் டாக்ஸ் பே பண்றோம் ஆனா அந்த டாக்ஸ எங்களை விட கஷ்டப்படுறவர்களுக்கு தான் போய் சேருது எனக்கு ஒரு தியரி இருக்குது இது ஏன் எங்களால முடியும் என்று ஏனென்றால் வி ஆர் சேஃப் அபவுட் அவர் செல்ஃப் நான் கிழமையில 5 நாள் நொஷ்க் பள்ளிக்கூடத்து போனான் ஆனா 10-11 வருஷமா ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் தமிழ் படிக்க தமிழ் பாடசாலைக்கு போனோம் நாங்கள் தமிழ் படிச்சுக்கொண்டு எங்கட கலாச்சாரத்தை நாங்கள் காத்து வரைக்கல இன்னொரு கலாச்சாரத்துல இணைந்து அவங்களோட இருக்கிறது கஷ்டம் இல்லை அதுதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன் When we are safe and confident of ourselves, we don't have to be afraid of other people. நாங்கள் சேர்ந்து இணைந்து வாழணும் என்று நினைச்சுதான் நான் டெபுட்டி மேயரும் ஆகினான் ஒஸ்லோ வந்து 700,000 people mattan irundalum is the fastest growing city in Europe appadi or city la ovvoru inamum ovvoru madamum ovvoru ethnicity konda vargalum ennendu sendu vaalanum endradhu dhaan enda nokkam ana adu oslo ku mattum kooriya or goal illa ulagangum ellarum endha jaathi madam inatha kondalum ennendu sendu vaalalam endradhu dhaan mukkiyam அப்படி வாழ்ந்தாதான் பீஸ் அப்படி வாழ முடியாட்டில் நாங்கள் அப்படி வாழலாம் என்று யோசிக்காட்டி தான் சண்டை பிரச்சனை சோ கோல் வைக்கணும் ஆனா அந்த கோலை நோக்கி போறதுக்கும் சிஸ்டம் வைக்கணும் சோ தமிழ் கலாச்சாரம் எனக்கு கான்பிடென்ட் தந்தது ஆனா நோர்வேஜிய சிஸ்டம் தான் எனக்கு பவரை தந்தது அது ரெண்டும் இணைந்தபடியாதான் நான் நானா வந்தனான் உதாரணத்துக்கு நான் நேற்று விஐடி யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தான் சார் விஸ்வநாதன் அவர்களுடைய காலீக்ஸ் என்ன சுத்தி காட்டின வினம் நான் கேட்டினான் எவ்வளவு வீதம் பேர் இங்க படிக்கிறீனம் பெண்கள் சொன்ன வினம் 30 வீதம் என்று எனக்கு பெருமையா இருந்தது காரணம் வருடா வருடம் இன்க்ரீஸ் பண்றீனம் சோ நீங்க கோல் மட்டும் வைக்கல விஸ்வநாதன் சார் நீங்கள் கோலை வச்சு அதை நோக்கி என்ன வேலை செய்யறன்றும் நீங்க பாக்குறீங்க அதுதான் முன்னுதாரணம் அப்படித்தான் நாங்க வேலை செய்யணும் 60 பேர் பெண்கள் அப்ப 60 பவர் பெண்கள் எங்கேயும் 60 பேர் பெண்களா இருக்கதான் வேணும் அப்படி இருந்தாதான் இந்த நாடும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்க முடியும் நன்றி வணக்கம்